والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. قال النبي صلى الله عليه وسلم: إن في الجنة نهرا يقال له رجب أشد بياضا من اللبن وأحلى من العسل، من صام من رجب يوما سقاه الله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் மண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைப்புகளில் சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான். மனிதர்களிலும் சிறந்தவர்களாக சாலிஹீன்களையும், சாலிஹீன்களில் சிறந்தவர்களாக சஹாபிகளையும் வலிமார்களையும், அவர்களிலும் சிறந்தவர்களாக நபிமார்களையும் ரசூல்மார்களையும், அவர்களிலும் சிறந்தவர்களாக உலுல் அஸ்முகளிலும், அந்த உலுல் அஸ்மான நபிமார்களில் சிறந்தவர்களாக மனிதருள் மாணிக்கம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தது போல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்த நாளிலிருந்தே மாதங்கள் 12 என்று தன் திருமறையில் கூறிய ரப்பு, அந்த 12 மாதங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 4 மாதத்தை அல்லாஹ் கண்ணியமான மாதமாக ஆக்கினார். அர்பஅத்துன் ஹுரும், இந்த 4 மாதங்களிலும் சில புனிதமான இரவுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தந்து மனிதன் அமல்களால் குறைவான அமல் செய்தாலும் நிறைவான புண்ணியத்தை அவர்கள் பெறுவதற்கான அமல்களின் பருவ காலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சில புனித இரவுகளை தருகின்றார். அப்படிப்பட்ட இரவுகளில் வெள்ளி இரவு, ரஜபு பிறையினுடைய முதல் நாள் இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, நிஸ்பு ஷாபானுடைய இரவு, 2 பெருநாட்களுடைய இரவு போன்ற இரவுகள் எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹு தஆலா இந்த இரவுகளை நமக்கு தருகின்றார். மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த 4 மாதத்திலே நீங்கள் உங்களுடைய ஆன்மாக்களுக்கு நீங்கள் அநீதம் செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். எல்லா மாதங்களிலும் தான் அநீதம் செய்துவிடக்கூடாது என்றாலும், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதத்தில் குறிப்பாக அல்லாஹ் ஃபலா தலிலிமோ ஃபீஹின் அன்ஃபுஸஹும், உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் அந்த மாதங்களில் அநீதம் செய்துவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதத்தில் எப்படி உங்களுடைய அமல்களினுடைய நற்கூலிகள் அதிகமாகுமோ அதுபோல அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அல்லது விடக்கூடிய தீமைகளினுடைய பங்கும் அதிகமாகிவிடும் என்று நமக்கு எச்சரிக்கின்றார்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுவான்: உமையு அல்லிம் ஷாயிரல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் இறையச்சத்தின் உச்சத்தை தொற்றவர்கள் என்று இறை மறை ஏம்புகின்றது. அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் அலி அல்லாஹு தஆலாவுடைய மகனார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துக்களையும் நிறைவாக பின்பற்றக்கூடியவர் என்று பெயரெடுத்த அந்த பெரும் சஹாபி
ஹரமனுடைய எல்லைக்கு வெளியே தன்னுடைய வீட்டை அமைத்தார்கள். ஒவ்வொரு வேளையும் அங்கிருந்து புறப்பட்டு ஹரம் ஷரீஃபுக்கு வந்து ஹரமிலே தொழுவார்கள். இவ்வளவு தூரத்தில் வீட்டை அமைத்துக் வைத்திருக்கின்றீர்களே, ஹரமுக்கு உள்ளேயே உங்களுடைய வீட்டை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாமே என்று சொன்ன பொழுது உமர் அலி அல்லா அப்துல்லாஹி இப்னு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுவார்கள், ஹரமனுடைய எல்லைக்கு உள்ளே நான் ஏதாவது தவறுதலான பேச்சுக்களாலோ பார்வைகளாலோ நான் அநீதம் செய்து விடுவேனோ என்று பயந்தவனாக நான் ஹரமுக்கு வெளியே என்னுடைய வீட்டை அமைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் கண்ணியமாக்கியதை கண்ணியமாக்கக்கூடியதுதான் இறை அச்சம். அல்லாஹ் முஅல்லிமுல் மலக்கூத்தாக இருந்த ஷைத்தான் அல்லாஹ்வை அவன் வணங்காமல் இல்லை, ஆனால் அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினானோ கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னானோ அதை கண்ணியம் செய்யாததனால்தான் அவன் சபிக்கப்பட்ட சைத்தானாவாக உருமாறியிருக்கின்றான் என்றால் அவன் அல்லாஹிற்கு இணை வைக்கவில்லை. அல்லாஹ் கண்ணியப்படுத்த சொன்னதை கண்ணிய குறைவாக நடந்ததின் காரணமாக உலகம் உள்ளளவு மாத்திரமல்ல மறுமையிலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால், ஆக கண்ணியமான மாதத்தை அமல்களால் கண்ணியம் செய்ய வேண்டும். நிறைவான அமல்களால் ஜமாத்தை ஜமாத்தோடு தொழுவதற்கு அல்லது அதிகமான நஃபில்களை தொழுவதற்கு குர்ஆனோடு உண்டான தொடர்பு, இப்படி மற்ற மாதத்தில் இல்லாத ஒரு சங்கையை நம்முடைய அமல்களின் மூலமாக, அது மாத்திரமல்ல புறம் பேசுவது பொய் பேசுவது ஏமாற்றுவது சண்டையிடுவது போன்றவைகளெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய மாதம் ரஜப் என்றாலே ஊமை மாதம் என்று அதற்கு அரபிகள் பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் வாள்களின் சப்தம் கேட்காது. இதற்கு 18 சிறப்பு பெயர்கள் உண்டு. சண்டை சச்சரவு இது இஸ்லாத்திற்கு முன்னால் உள்ள அரபிகளிடமிருந்தே இந்த பழக்கம், இந்த ரஜபு மாதத்தை சங்கை செய்யக்கூடிய பழக்கம் இருந்ததாக நாம் சரித்திரத்தில் பார்க்கின்றோம் என்பதை பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அந்த மாதத்தை வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் நாம் அடைய இருக்கின்றோம் என்பதன் காரணமாக அதனுடைய முதல் நாள் இரவு துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் என்பதற்காக உணர்த்துவதற்காக இந்த ஜும்மாவிலே அதனுடைய சிறப்புகளையும் இந்த மாதத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளையும் நாம் பகிர்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் கண் பார்வையற்றவராக உடல் ஊனமுற்றவராக அவ்வளவு பரிதாபத்திற்கும் ஒட்டுமொத்த சொந்தக்காரராக ஒருவரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கின்றார்கள். இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டபொழுது சஹாபிகள் ஒரு சஹாபியை அடையாளம் காட்டினார்கள். இவருக்கு எதிராக இவர் செய்த பிரார்த்தனை என்று அடையாளம் காட்டினார்கள். இந்த சஹாபியை அழைத்து என்ன இவருக்காக எதிராக என்ன பிரார்த்தனை செய்தாய் என்று சொன்னபொழுது, என்னுடைய அனந்தர சொத்தாக ஆட்டு மந்தையையும் ஒட்டக மந்தையையும் நான் பெற்றேன், அதை நிர்வகிப்பதற்கான ஆற்றல் என்னிடம் இல்லாததனால் உறவுக்காரரிடம் கொடுத்து இதை நீங்கள் பராமரித்து நீங்களும் ஒரு லாபத்தை எடுத்துக்கொண்டு எனக்கும் மாதா மாதம் ஏதாவது ஜீனவாசம் தாருங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். மாதம் முடிந்ததும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை நெய்யை புடைத்து எனக்கு எதுவும் தராமல் என்னை அவர்கள் விரட்டி விட்டார்கள். அப்பொழுது நான் கூறினேன், ரஜபு மாதத்தினுடைய ரஜபு மாதம் பிறை பிறக்கட்டும், உங்களுக்கு எதிராக நான் பிரார்த்தனை புரிவேன் என்று கூறி ரஜபு மாதத்தின் தலைப்பிறையில் அந்த அநீதம் செய்தவதற்காக பிரார்த்தனை செய்ததின் காரணமாக அந்த மனிதர் இந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று உமர் அலி அல்லாஹு தாலாவிடம் சொன்ன சரித்திரத்தை பார்க்கின்றோம். உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் இதில் நிறைய படிப்பினை இருக்கின்றது என்று கூறினார்கள். ஆக நல்ல விஷயத்திற்காகவும் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காகவும் நம்முடைய நோய்கள் நீங்குவதற்காகவும் இன்னும் இன்னும் எத்தனை தேவைகளோ இந்த முதல் பிறையை நழுவவிடக்கூடாது. அந்த முதல் பிறை அன்று துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய 5 இரவுகளில் அது ஒரு முக்கியமான இரவாக இருக்கின்றது. மேலும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தின் மனிதர்களுக்கும் நபிமார்களுக்கும் தலைவராக ஆக்கி அந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு பிறையினுடைய முதல் பிறையில் அன்றுதான் ஆமினா அம்மாவின் மனைவயிற்றுள் திரு உருவானார்கள் என்ற சரித்திரத்தை இமாம்கள் நமக்கு படித்து காட்டுவார்கள். ஆக தான் தேர்ந்தெடுத்த நபியை தேர்ந்தெடுத்த மாதத்தில் தேர்ந்தெடுத்த நாளில் அல்லாஹ் உருவாக்குகின்றான் என்றால் அல்லாஹ்தான்
எல்லாவற்றையும் படைக்கின்றான். படைத்தவன் சிலவைகளை அவனே தேர்ந்தெடுக்கின்றான். தில்க ருசுலு ஃபல்லல்லா பஅலஹும் அலா பஅல், சில நபிமார்களை சில நபிமார்களை விடவும் தேர்ந்தெடுக்கின்றான். சில மாதங்களை சில வேதங்களை எல்லாம் உயர்ந்ததாக குர்ஆனை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இப்படி அவனே படைத்து அதில் சிலரை சிலதை விடவும் மேன்மையாக தேர்ந்தெடுத்தது போல் அல்லாஹ் இந்த ரஜப் மாதத்தையும் அதனுடைய முதல் நாளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தேர்ந்தெடுக்கின்றான் என்றால் அந்த இரவை நாம் பயன்படுத்த வேண்டும். நல்ல அமல்களாலும் பிரார்த்தனைகளாலும் பாவங்களின் பக்கம் கண்ணாலும் காதாலும் நாவாலும் எந்த விதமான அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத செயல்களிலிருந்து நீங்கி நாம் உணர்வடைய வேண்டும் என்பதற்காக நாம் முற்கூட்டியே உங்களுக்கு அதை பகிர்கின்றோம். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜபு ஷஹ்ருல்லாஹ், இந்த புனிதமான மாதமாகிறது அல்லாஹுவினுடைய மாதம். ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் மாதம் என்னுடைய மாதமாகும். ரமலானு ஷஹ்ர உம்மதி, ரமலான் என்னுடைய உம்மத்துடைய மாதமாகும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆரிஃபீன்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நமக்கு இதை அழகிய முறையில் எடுத்து காட்டுவார்கள். ரஜபிலே வித்து விதைக்கப்பட்டு அதை ஷாபானிலே நீர் ஊற்றி வளர்த்தி செழித்தோங்க செய்து ரமலானிலே நன்மையை அறிவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது. யார் இந்த ரஜபை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, அமல்களாலும் தீயவைகளை விடுவதாலும் யார் அமல்களால் அலங்கரித்து இதை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் நசீபாக்குவான் என்று நிறைய இமாம்கள் நமக்கு தகவல் தருகின்றார்கள். லைலத்துல் கத்ரு இரவை நாம் நோன்பு பிடித்து பெற்றுக்கொள்வது என்பது வேறு, ஒற்றைப்படையில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா ஒற்றைப்படை இரவை பெற்றுக்கொண்டாலும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நாம் நல்ல அமல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட அந்த நேரம் நாம் வேற உலகத்தினுடைய காரியமாக ஈடுபட்டு கொண்டிருந்தால் அந்த நசீபை இந்த ரஜபை கண்ணியப்படுத்துபவர்களுக்கு அந்த நசீபை அல்லாஹ் நல்குவான் என்று இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இம்மாதத்திலே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்வுகளையும் வெற்றிகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தருவதற்கு இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 காண்டம் ஆண்டு காலம் தன்னுடைய நபித்துவத்தை எடுத்துரைத்த பொழுதும் ஏகடியம் பேசி அவர்களை துன்புறுத்தி பைத்தியக்காரர் என்று விரட்டி அடித்த பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்த பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கப்பலை செய்ய செய்து அவர்களை வெள்ள பிரளயத்தால் அழித்த சரித்திரத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பேசுவது தெரியும். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் புறப்பட்ட நாள் இந்த ரஜபு மாதமாக இருக்கின்றது. ஆக இந்த ரஜபை கண்ணியம் செய்தவர்கள் எப்படி அல்லாஹ் ஈமான் உள்ளவர்களை கப்பலில் ஏற்றி காப்பாற்றினானோ அதுபோன்று ரஜபை கண்ணியப்படுத்தியவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலில் ஏறியவர்கள் போன்று என்று நமக்கு இமாம்கள் விளக்கம் தருவார்கள். அது மாத்திரம் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்துரைத்த ஆரம்ப காலத்தில் சஹாபிகள் இம்சிக்கப்பட்டார்கள், வன் கொடுமை செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள், ஏன் கொலையும் செய்யப்பட்டார்கள். சொற்பமான முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக ஹிஜ்ரத் அபிசீனியாவிற்கு செல்லுமாறு சஹாபிகளை அனுப்பியது இந்த ரஜபு மாதம்தான். அபிசீனியாவில் நஜ்ஜாசி என்ற ஒரு நீதமான மன்னர் இருக்கின்றார், யாருக்கும் அவர் அநீதம் செய்ய மாட்டார், எனவே நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு சொல்படி 85 பேர்கள் அந்த குழுவில் பயணித்தன என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். இந்த சரித்திரத்தில் இன்னும் நம் நுழைந்து பார்க்க வேண்டிய சிந்தனைக்குரிய விஷயங்கள் இருக்கின்றன என்பதனால் அதனை நான் இன்னும் விரிவுபடுத்துவேன். இப்படி அவர்கள் அங்கும் போய் அவர் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழவிடக்கூடாது, அவர்களை எப்படியாவது மன்னரிடம் பேசி மீண்டும் மக்காவிற்கு வரவழைத்து அவர்களை கொடுமை செய்ய வேண்டும் என்று நினைத்த குரைஷி காஃபிர்கள் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்பொழுது ஈமான் கொள்ளவில்லை, எதிரணியிலே இருந்தார்கள். அம்ரு பின் ஆஸ்
மன்னர்களை சந்திப்பதற்கு தகைமையானவர் பேச்சாற்றலும் நாவன்மையும் சமயோசிதமும் உள்ள ஒரு ஆளுமை மிக்கவராக அவரைத்தான் குறைசி காபிர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எனவே அம்ரு பின் ஆசுடைய தலைமையில் மன்னரிடம் போய் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை விதைத்து அவர்களை அந்த நாட்டிலிருந்து துரத்துவதற்காக ஒரு குழு பயணிக்கு பயணம் செய்கின்றது. நிறைய விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களையும் நறுமணப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அம்ரு பின் ஆஸ் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னரை சந்திக்கின்றார்கள். மன்னருக்கு சாஷ்டாங்கமாக வணக்கம் செலுத்துகின்றார்கள். மன்னர் வந்த விவரம் கூறிய பொழுது, எங்கள் ஊரிலே புதிய கொள்கையை கொண்டு வந்து குழப்பம் விளைவித்த சில நபர்கள் உங்கள் நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள், அவர்களை நீங்கள் எங்கள் ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு நீதமான அரசர் என்ன சொல்ல வேண்டுமோ அந்த பதிலை சொல்கின்றார். அவர்களிடமும் நான் விசாரிக்காமல், என்ன காரணம் என்பதை விசாரிக்காமல் உங்களுடன் நான் அனுப்ப மாட்டேன், அவர்களையும் நான் விசாரிக்கின்றேன். அதுதான் நீதம். அவர்கள் அழைத்து வரப்படுகின்றார்கள். ஜாபர் பின் அபி தாலிப் அவருடைய தலைமையில் அந்த முஸ்லிம் குழுக்கள் வருகின்றது. ஜாபர் பின் அபி தாலிப் தன்னுடன் வந்த பெண்டிர்களை எல்லாம், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டிருங்கள், நாங்கள் மன்னரிடம் செல்கின்றோம், நன்மையாக முடிவதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று பெண்கள் மஜிலிசை ஒரு இடத்தில் அமர்த்திவிட்டு ஜாபர் பின் அபி தாலிப் தலைமையிலே நஜ்ஜாஷி மன்னரை பார்க்க வருகின்றார்கள். குறைசி காஃபிர்கள் ஒரு பக்கம் நிற்கின்றார்கள். ஜாபர் பின் அபி தாலிப் அவையில் நுழைந்தவுடனே, வஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாவதாக என்ற வார்த்தையை கூறிக்கொண்டு வந்தவுடன் அம்ரு பின் ஆஸ் சொல்கின்றார், பாருங்கள், உங்களுக்கு சாஷ்டாங்கமான வணக்கம் செலுத்தாமல் ஏதோ ஒரு புதிய வார்த்தையை கூறிக்கொண்டு வருகின்றார் என்று அம்ரு பின் ஆஸ் தூபம் போடுகின்றார். நஜ்ஜாஷி மன்னர் அவர்களிடம் விளக்கம் கேட்கின்றார்கள், உங்களுடைய வழி என்ன, உங்கள் தலைவர் என்ன கூறுகின்றார், இது என்ன வார்த்தை என்றெல்லாம் கூறிய பொழுது ஜாபர் பின் அபி தாலிப் அவர்கள் ஒரு அருமையான விளக்கத்தை மன்னரிடம் சொல்கின்றார்கள். நாங்கள் காட்டுவாசிகளை போன்று வாழ்ந்தோம், பெண்டிர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தோம், பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் வாழ்ந்தோம், போதையில் சிக்குண்டு வாழ்ந்தோம், தட்டழிந்தோம். இப்படியாக மனிதனுக்கு மனிதன் வணக்கம் செலுத்துவதை எங்கள் நபி தடை செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு அழகான இஸ்லாத்தை தந்து பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், உறவுகளை அரவணைத்து வாழ வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஒழுக்க விழுமியங்களை ஜாபர் பின் அபி தாலிப் அவர்கள் அழகான முறையில் சொன்ன பொழுது நஜ்ஜாஷி மன்னர் கூறினார். அம்ரு பின் ஆஸை பார்த்து, இவர்கள் சொல்வதில் ஒன்றும் வித்தியாசமான ஒரு கருத்தும் இல்லையே, பின் எப்படி அவர்களை நான் உங்களுடன் அனுப்புவது என்று சொன்ன பொழுது அம்ரு பின் ஆஸ் அவர்கள் கூறினார்கள், மரியமை பற்றியும் ஈசாவை பற்றியும் அவருடைய கொள்கை என்ன என்று கேளுங்கள் என்று மீண்டும் ஒரு தூபம் போடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை அபிசீனியாவிற்கு அனுப்பிய பொழுது கொஞ்ச நேரத்திற்கு முன்புதான் சூரா மரியம் அருளப்பட்டது. அந்த மரியம் சூராவை அந்த குழுக்கு ஓதி காட்டி அனுப்பினார்கள். எனவே இந்த கேள்வியை நஜ்ஜாஷி மன்னர் கூறியதும் சூரத்துல் மரியமினுடைய சூராவின் சில பகுதிகளை ஜாபர் பின் அபி தாலிப் அவர்கள் ஓதினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பத்தினித்தனத்திற்கு பறைசாற்றும் விதமாக அது நற்சான்றிதழ் வழங்குகின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரிசுத்தத்தை அந்த வசனங்கள் பேசுகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பின் மாண்பையும் சிறப்பையும் பற்றி அந்த சூரா மரியம் பேசுகின்றது. இதை கேட்ட நஜ்ஜாஷி மன்னனுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகின்றது. அம்ரு பின் ஆஸ் அவர்களை பார்த்து கூறினார்கள், உங்கள் பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள், இவர்களை நான் உங்களுடன் அனுப்ப மாட்டேன் என்று திட்டமாக கூறிவிட்டார். பிறிதொரு சமயத்தில் அந்த முஸ்லிம்களை எல்லாம் வரவழைத்தார்கள். நஜ்ஜாஷி மன்னர் தரையிலே அமர்ந்திருக்கின்றார். ஜாபர் பின் அபி தாலிப் அவர்கள் தலைமையில் அந்த குழு வருகின்றது. நஜ்ஜாஷி மன்னர், நீண்ட நெடுங்காலம் ஆகிவிட்டது, பத்ரினுடைய வெற்றி செய்தி நஜ்ஜாஷி மன்னருக்கு கிடைக்கின்றது, அதற்காக நான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினேன் என்று கூறி இஸ்லாத்தின் ஓரிரை கொள்கையினான கலிமா ஷஹாதத்தை நஜ்ஜாஷி மன்னர்
அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஓதுகின்றார். அம்ரு இப்னு ஆஸ் மீண்டும் வந்து இதையெல்லாம் பார்க்கின்றார். பார்த்த பொழுது அவருடைய மனதிலே ஒரு மாற்றம். நஜ்ஜாஷி மன்னருடைய கையை பிடித்து அம்ரு இப்னு ஆஸ் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். ஒரு சஹாபி ஒரு தாபியின் கையை பிடித்து இஸ்லாம் தழுவிய ஒரே நபர் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. மாபெரும் ஆளுமை மிக்க ஈரானின் கவர்னராக உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் ஆட்சி செலுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இவங்க இருவர்களும் சேர்ந்துதான் மதீனாவிற்கு ரசூலை சந்திக்க புறப்படும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இருவரையும் குறித்து மக்கா தன் ஈரலை மதீனாவின் பக்கம் அனுப்பிவிட்டது என்று புகழாரம் சூட்டக்கூடிய அளவிற்கு அம்ரு இப்னு ஆஸ் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த ரஜப் மாசம்தான். இதே ரஜப் மாசத்தில் தான் நஜ்ஜாஷி மன்னருடைய வஃபாத்தும் நிகழ்ந்தது. நஜ்ஜாஷி மன்னருடைய வஃபாத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிப் ஜனாசா தொழுகையை நடத்தினார்கள். இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் ஷாஃபி மதுஹபிலே காயிப் ஜனாசா தொழுகையை நடைமுறைப்படுத்துவது என்றும் இருக்கின்றது. சஹாபிகள் சொல்கின்றார்கள், நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நஜ்ஜாஷி மன்னருடைய ஜனாசா எங்கள் முன் வைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். சஹாபிகள் பொய் சொல்லாத சத்திய சஹாபிகள் சொல்கின்றார்கள், மலக்குகளின் மூலமாக அந்த ஜனாசா முன் வைக்கப்பட்டது. அதை ஆதாரமாக வைத்து இமாம் அல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜனாசா ஹாலிராக இருந்தது, எனவே காயிப் ஜனாசா தொழுகை இல்லை என்று அவர்கள் சட்டம் எடுத்தார்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் காயிப் ஜனாசாவிற்காக வேண்டித்தான் அவர்கள் சென்றார்கள், எனவே காயிப் ஜனாசா கூடும் என்ற சட்ட நுணுக்கத்தில் அவருடைய இஜ்திஹாதிலே அவர்கள் அவ்வாறு தீர்ப்பு செய்தார்கள் என்ற சரித்திரத்தையும் பார்க்கின்றோம். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த அபிசீனிய ஹிஜ்ரத் பயணம் நிகழ்ந்தது இந்த ரஜப் மாதத்தில் தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ மார்க்கத்தின் மிகப்பெரும் ஆளுமைகள் இஸ்லாத்தை தழுவிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 யுத்தத்தில் தான் நேரடியாக கலந்து களப்பணி ஆற்றினார்கள். அதிலே இறுதி யுத்தமாக தபூக் யுத்தம். இந்த தபூக் யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த யுத்தத்தை பற்றியும் முன்னறிவிப்பு செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் முனாஃபிக்கீன்கள் அவர்கள் எதிரிகளுக்கு தகவல் கொடுத்துவிடக் கூடும் என்பதற்காக. ஆனால் தபூக் யுத்தம் நீண்ட நெடுந்தூரம் செய்ய வேண்டியிருக்கின்றது. கடுமையான கோடை காலம் உசரா என்று அல்லாஹுவே தன் திருமறையில் கூறுகின்றான். கடுமையான கடும் கஷ்டமான ஒரு சூழல் என்று படைத்தரப்பே கூறுகின்றான் என்றால் அந்த சூழல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நெடுந்தூர பயணத்திற்காக நிதி உதவியும் தேடினார்கள். எல்லா சஹாபிகளும் தன்னால் என்ற அளவிற்கு கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 8000 திருஹத்தை கொடுத்தார்கள். 20 திருகம் இருந்தால் சக்காத் வாஜிப், 11 பவுன். அப்ப 8000 திருகத்திற்கு எத்தனை பவுன் என்று நீங்கள் நினைத்து கணக்கு பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். அதே போன்று 1000 குதிரைகளையும் ஒட்டகங்களையும் அதற்கான உபகரணங்களையும் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டிய அந்த நாணயங்களை கையில் கோதிக்கொண்டு மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள், உஸ்மான் இனி என்ன செய்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்றால். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டையே காலி செய்து வந்து வைத்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் நிறைய தங்க நாணயங்கள் இது போன்று கொடுத்தார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபிகளும், ஒரு ஏழை சஹாபி ஒரு சின்ன கூடையிலே பேரித்தம்பளத்தை உழைத்து அதன் கூலியாக பெற்ற அந்த பேரித்தம்பளத்தை தயக்கத்தோடு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே இது மாத்திரம்தான் இருக்கின்றது என்று கூறியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உழைத்து வாங்கி அந்த கூலியை வந்திருந்த சன்மான பொருட்களின் ஒவ்வொன்றின் மேலும் அந்த பழத்தை பரக்கத்திற்காக வைத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி இவ்வளவு ஆயத்த பணிகளோடு 30,000 இஸ்லாமியர்கள் சைனியம், 30,000 பேர்கள் ரோமானிய அரசை எதிர்த்து யுத்தம், 2.5 லட்சம் எதிரிகள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவர்கள் தபூக்கை நெருங்குவதற்கு முன்பு அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே பயத்தை போட்டான். குர்ஆன் பேசுகின்றது, 2.5 லட்சம் சிப்பாய்களும் யுத்தம் நடக்காமலேயே பயந்து ஓடிவிட்டார்கள்.
யுத்தமே நடக்காமல் இந்த யுத்தத்திலே அல்லாஹ் மிகப்பெரும் வெற்றியை கொடுத்தது இந்த ரஜப மாதத்தில் தான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த ரஜபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நோன்பு நோற்றது ரஜபிலும் ஷாபானிலும் தான் என்பதை ஹதீஸ் கிரந்தங்கள் பேசுகின்றன. மேற்கூறிய முதலில் வாசிக்கப்பட்ட அந்த ஹதீஸிலே சுவனத்தில் ரஜபு என்ற ஒரு நன்னீர் ஓடை ஓடுகின்றது. இந்த ரஜபிலே எந்த நாளிலாவது ஒரு நாள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷான் ஓதாலா அந்த நீரிலிருந்து அல்லாஹ் நீரை புகட்டுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்படி தபூக்கின் வெற்றியும் முதல் யுத்தமா ஹிஜ்ரத்தான அபிசீனிய வெற்றியும் அதன் பின்னணியாக சத்திய சஹாபிகள் முக்கியமான சஹாபிகள் இஸ்லாத்தை தழுவியதும் இந்த ரஜபு மாதம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவான மாதமும் இந்த மாதம். அது மாத்திரமல்ல, சுல்தான் சலாஹுத்தீன் அவருடைய தலைமையிலே பிற்காலத்திலே பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த ரஜபு மாதத்தில் தான் என்பதை சரித்திரம் நமக்கு சொல்லிக் காட்டுகின்ற. இப்படி பல படிப்பினைகளையும் பல நன்மைகளையும் ஒருங்கே அமைத்து தரப்பட்ட மாதமாக இந்த ரஜபு மாதம் இருக்கின்றது. காபத்துல்லா பைத்துல் முக்கத்தஸை நோக்கி 17 மாதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அல்லவா. இந்த காபாவை பெருமானாரின் விருப்பத்திற்கேற்ப கிபிலாவாக மாற்றியது இந்த ரஜபு மாதத்தில் தான். ஆக காபாவை கிபிலாவாக பெற்ற மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்ட அல்லாஹு ஜல்லஷானோ தாலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல இமாம்களினுடைய கருத்தின்படி இந்த ரஜபு மாதத்தினுடைய பிறை 27 தான் மிஅராஜ் என்ற புனித பயணத்திற்கு அல்லாஹு அழைத்து, ஒவ்வொரு இஸ்லாத்தினுடைய கடமைகள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் பெருமானாருக்கு வந்தடைந்திருக்கின்றது. அது நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், இன்னபென உப அமல்களாக இருக்கட்டும், ஆனால் தொழுகையை அல்லாஹ் தன் சமூகத்திற்கு தன் நபியை வரவழைத்து தான் நேரடியாக கொடுத்த ஒரு பரிசு பொருளாக இந்த தொழுகையை கொடுத்த மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. ஆக அமல்களில் எல்லாம் சிறந்த ஒரு அமல் தொழுகை. அந்த தொழுகையை அல்லாஹ் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு அந்த தொழுகையை நாம் மென்மேலும் அதை உரிய முறையில் தொழுவதற்கும் மேலான உபரியான வணக்கங்களை செய்வதற்கும் இது ஒரு பருவ காலம். இதை நன்றாக பயன்படுத்தி அதனுடைய பலாபலன்களை நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்கு நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபத்லு ரஜபு சாயிரி ஷுஹூரி கஃபத்லில் குர்ஆனி சாயிரில் அதுகார். ரஜபு மாதம் மற்ற மாதங்களை விடையெல்லாம் எப்படி சிறப்பு என்றால் விக்கிர்களிலெல்லாம் சிறப்பு. எத்தனை விக்கிர்களோ இருக்கின்றன, அந்த விக்கிர்களெல்லாம் சிறந்த திக்ர் குர்ஆன். குர்ஆனுக்கு திக்ர் என்று ஒரு பெயர் ஒன்று, இன்னா அன்சல்னா திக்ர் என்று அல்லாஹ் குர்ஆனை திக்ர் என்று கூறுகின்றான். அப்ப மற்ற திக்ர்களிலெல்லாம் சிறப்பாக குர்ஆன் எப்படி இருக்கின்றதோ அதுபோன்று மற்ற மாதங்களிலெல்லாம் சிறந்ததாக ரஜபு மாதம் இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள் என்றால் ரமலானை உய்வடைவதற்கும் அதை உயரிய முறையில் பயன்படுவதற்கும் அதற்கான தோரண வாயிலாக ரஜபு நம்மை வரவேற்பதற்கும் நம்மை முன்னோக்கி இருக்கின்றது. அதை சிறந்த முறையில் நாம் வரவேற்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு மாதத்தின் எல்லா நேரங்களிலும் அல்லாஹும் அபாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லகனா ரமலான், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக, ரமலானை அடையச் செய்வாயாக என்ற பிரார்த்தனையை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆக பரக்கத்தை அடைவதற்கான காரண காரியங்களை செய்து கொண்டுதான் அந்த பரக்கத்தை கேட்க வேண்டும்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துல் கர்னைன் அவர்களை பற்றி பேசும் பொழுது சகலத்தையும் நாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். சும்மா அத்பா சபபா, அந்த காரணங்களை எல்லாம் அவர் பின்தொடர்ந்தார் என்று குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஆக சந்தர்ப்பங்களையும் சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டுதான் எங்களுக்கு பறக்க செய்வாயாக என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்பதின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் பறக்க செய்வான். பறக்கத் என்பதற்கு அபிவிருத்தி என்றும் பாக்கியம் என்றும் எத்தனையோ மொழிகளில் நாம சொன்னாலும் முழுமையான அந்த பறக்கத்திற்குண்டான மொழிபெயர்ப்பை எந்த மொழியிலையும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு விசாலமான பொருளை கொண்டது பரக்கத் என்ற வார்த்தை. அல்லாஹ் பரக்கத்தை குறித்து அல்லாஹ் பல்வேறு குர்ஆனிலே அல்லாஹ் பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் தன் திருநாமம் பரக்கத்தானது என்று சொல்கின்றான். குர்ஆன் பரக்கத் என்று சொல்கின்றான். நிஸ்பு ஷாபானே லைலத்தன் முபாரக்கா என்று சொல்கின்றான். ஜெய்தன் மரத்தை பரக்கத் என்று சொல்கின்றான். மழை நீரை பரக்கத் என்று சொல்கின்றான். மூசா அலி இஸ்லாம் பேசிய இடக்கத்தை பரக்கத் என்று சொல்கின்றான். காபத்துல்லாவை பரக்கத் என்று சொல்கின்றான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மௌத்திலே பரக்கச் செய்வாயாக என்று கேட்கின்றார்கள். ஆக பரக்கத் என்பதற்கு என்ன, அந்த நேரத்தில் நமக்கு எது நல்லதோ, எது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பொருத்தமானதோ, அதை அல்லாஹ் விசாலமாக குறைந்திருந்தாலும் அதை வைத்து எல்லா காரியங்களையும் சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடியதுதான். நிறைய பொருள் கிடைப்பது பரக்கத் அல்ல. இருக்கின்ற குறைந்த பொருளாக இருந்தாலும் அதை வைத்து, குறைந்த நேரமாக இருந்தாலும் அதை வைத்து நிறைய ஆற்றக்கூடிய பணிகளை செய்வதுதான் பரக்கத் என்று வேண்டுமானால் நாம் ஒரு சிறிய விளக்கத்தை பெறலாம். இன்னும் விசாலமானது அந்த பரக்கத். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான் அந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக, அதை பயனடைய செய்வானாக. ரமலானை அடைவதற்கும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கும் அல்லாஹ் நமக்கு நோய் நொடி இன்றி அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆஃபியத்தையும் ஷிஃபாவையும் தந்தல் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.